அன்பே அமுதே அன்னையே அஞ்சுகத்தாயே எங்கள் காணிக்கை அளிக்கின்றோம் அம்மா. பகல் நேரம் என்றால் காக்கை கூட போட்டானை ஜெயித்துவிடும். அதனால் போருக்கு செல்லும் வேந்தர்கள் காலம் நேரம் பார்த்து செல்ல வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நீ என்ன கூறுகிறாய்? பல்லவனின் ஆற்றலையும் படபலத்தையும் கண்டு நீங்களே யோசிக்கிறீர்கள். அரசே, அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் தந்திரத்தினால் தான் ஜெயிக்க முடியும். அந்த தந்திரத்தையும் உன்னை கொண்டே செய்து முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறேன். சோழகுமாரி, பல்லவனையும் சாகசத்தால் வீழ்த்தி அவனை என்னிடம் அழிபடிய செய்ய வேண்டும். சோழகுமாரி, என் மீது அன்பு காட்டி களத்திலே உயிர் நீத்த உன் தந்தை புண்ணியகுமார சோழனுக்கு சிப்பலி நகரத்தில் வீரக்கல் நாட்டிய கை இந்த கை. இந்த கையடித்து சத்தியம் செய்கிறேன். உனக்கு விருப்பமான பரிசைக்கு எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் ஈடுபட சொல்லி எனக்காக நீரை செய்ய வேண்டும். கட்டளை எழுகிறீர்களா அரசே? உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நாட்டின் ராணி என்ற முறையில் இணங்குகிறேன். நான் கோரும் பரிசு, என் நாட்டுக்கு பூரண உரிமை வேண்டும். இனிமேல் வாதாபிக்கு கப்பம் கட்டுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும். இதோ இப்போதே உடைய நாட்டுக்கான உரிமைகளை வழங்குகிறேன். இனி நீ எனக்கு கப்பம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் சோழகுமாரி, பல்லவனை படிய வைக்க வேண்டியது முழுக்க முழுக்க உன் பொறுப்பு. சபாஷ், இப்போதே பல்லவ நாட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். புறப்படு. உனக்கு பாதுகாப்புக்கும் அவ்வப்போது அரிய யோசனைகளை அள்ளி வழங்கவும் முன்கூட்டியே பூவிக்கிரமனை காஞ்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து சதி செய்தால் பல்லவ நாடு பாழ். பாழ்.
நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம் அவனி எல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம் நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம் தேரோடி வரும் வேளையிலே தோரணம் கட்டிய வீதியிலே தங்க தேரோடி வரும் வேளையிலே கோவை மயிலன ஆடிடுவோம் கோவை மயிலன ஆடிடுவோம் காஞ்சி தரணியை வாழ்த்தியே பாடிடுவோம் காஞ்சி தரணியை வாழ்த்தியே பாடிடுவோம் அவனி எல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம் நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம் தானே விலை கூறுது கரும்பு கூட்டத்திலே தெந்தல் வந்து நடை போடுது குலைவாழை தன்னை தானே விலை கூறுது கரும்பு கூட்டத்திலே தெந்தல் வந்து நடை போடுது மலையெல்லாம் கவிதை பொங்கும் சிலையாகுது மலையெல்லாம் கவிதை பொங்கும் சிலையாகுது நம்ம மகராசன் கனவு இங்கே நிறைவேறுது நம்ம மகராசன் கனவு இங்கே நிறைவேறுது அவனி எல்லா புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம் நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம் வலை வீசி மீன் பிடிக்க கடல் இருக்கு நீ விளையாட பல்லவத்தின் மடி இருக்கு பட்டணத்தின் கலங்கரை விளக்கம் நாம் போய் சேர வேண்டிய இடம் நெருங்கி விட்டது அத்தா நாடு நகரம் இழந்த நமக்கு நடுக்கடலில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கத்தை போல் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் நமது எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவாரா கவலைப்படாதே காஞ்சி தலைவன் காட்டிய வழியில் கடை தேறியவர்கள் பல பேர் அவர் நல்லவர் நம்மையும் கைவிட மாட்டார்
கொடி குழந்தை. இது இலங்கை தேசத்துடைய கொடி. ஆமா நீ என்ன குழந்தை? குழந்தைக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கு. என்ன ஒன்னு நானும் முதுகுல என்ன கதை இருக்கும் மடையா? ஊர் வச்சுக்கிட்டே இருக்கு போய் இந்த குழந்தை கொடுத்து ஜாக்கிரதையா நான் வரேன். மூச்சிருக்கிறது பிழைத்துக் கொள்வார். தூக்கி வாருங்கள். கடல்ல கண்டிருக்கோம். இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம பூ விக்கிரமரு இந்த குழந்தைய பத்திரமா வச்சிருக்க சொன்னாரு. ஜாக்கிரதை. என் மனைவி, என் குழந்தை. என்ன இதெல்லாம்? ஐயா யாரு? எந்த ஊர்? இலங்கை தீவு ஐயா. இப்படித்தான் ரொம்ப நாளைக்கு முன்ன சோழனுக்கும் நாகன் மகள் பீலி விளைக்கும் மணிவல்லப தீவிலே பிறந்த இளந்தரையன் கடல்ல மிதந்து வந்து. ஓஹோ, பல்லவர் மன்னர் கதையே இவ்வளவுதானா? நாளை அடைக்கு பேசு. என் ஆரோக்கிய நண்பன் நரசிம்மனின் பரம்பரைக்கு மாசு கற்பித்தால் உன் மண்டை உடைந்துவிடும். பெரிய வீரம் மாதிரி பேசுற வழியில் புயல் என் மனைவியும் மகவியும் இழந்தேன். மன்னரை பார்க்க உங்களால் வழி செய்ய முடியுமா? தாராளமாக விரைவில் ஏற்பாடு செய்கிறேன். வணக்கம். என்ன கடற்கரை? வேணாடு 7000 ஆளுகின்ற சோழகுமாரி அனுமதியின்றி நமது பல்லவ நாட்டு எல்லைக்குள் பிரவேசித்து ஊடாரம் வேறு அமைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போதே அவளை சந்திக்கிறேன். சிங்காரி, மானாவை என்னுடைய மாளிகை அழைத்துக் கொண்டு போ. மதனா, வருகிறேன். கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முந்த தமிழகத்தின் நிதியே. பல வகையாம் படைக்கலங்கள் மோதும் எழில் சிலை வடிக்க சிறு ஒளியும் இருக்க
வகை முடிக்க பல வகையாம் படைக்கலங்கள் மோதும் எழில் சிலை வடிக்க சிறு உளியும் இரு கரமும் போதும் முகை வெடிக்கும் முறுவல் என பெண்ணிதழில் தெரிவாய் முகை வெடிக்கும் முறுவல் என பெண்ணிதழில் தெரிவாய் சினம் மூண்டெழுந்தால் ஆண்டவன் பேய் தாண்டவமும் புரிவாய் தாண்டவமும் புரிவாய் கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவாமுன் பிறந்த தமிழகத்தின் நிதியே கண் கவரும் சிலையே படிக்கும் முன்னே செவியினில் தேன் பாய வரும் தமிழ் போல் நான் நினைக்கும் முன்னே பல வடிவாய் நெஞ்சமெல்லாம் நிறைவாய் படிக்கும் முன்னே செவியினில் தேன் பாய வரும் தமிழ் போல் நான் நினைக்கும் முன்னே பல வடிவாய் நெஞ்சமெல்லாம் நிறைவாய் எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி அந்த இடம் பெயர்ந்தார் பெருமை எல்லாம் தொடர்கதை போல் தருவாய் கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே கண் கவரும் சிலையே பைத்தியம் கண்களே மறைத்து விடுகிறது நல்ல வேளை சிலை என்று நினைத்து உடம்பை செதுக்காமல் போனீரே உளி கொண்டு உடலை செதுக்கும் வரையில் ஊமையாகவா இருப்பீர்கள் வலி எடுக்காதா வாய்விட்டு அலற மாட்டீர்களா கல்லின் சப்தமே காதில் விழாத போது ஒரு பெண்ணின் கூச்சலா காதில் விழப்போகிறது சிற்பிகள் செவிடர்கள் சிலையா பெண்ணா என்று தெரியாத குருடர்கள் கலை பைத்தியங்கள் இன்னும் ஏதாவது விருதுகள் பட்டங்கள் ஏராளமாக வழங்குவேன் ஆனால் அந்த பட்டம் பத்திகளை பெற என்னுடைய நாட்டுக்கு வரவேன் வருவீரா உங்கள் நாடா எது ரேநாடு 7000 என்பது என்னுடைய நாட்டின் பெயர் என் பெயர் சோழகுமார் நான் தான் அந்த நாட்டுக்கு ராணி ஐயோ பாவம் உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது வேண்டுமானால் உங்கள் நெற்றியில் நான் செதுக்கி விடட்டுமா வாய்வலி மிஞ்சும் ஏ உமது நாட்டின் ராணிகள் எல்லாம் நான் ராணி என்று நெற்றில் செதுக்கிக் கொண்டுதான் வருவார்களா ஐயோ பரிதா என் நெற்றில் ஒன்றும் செதுக்க வேண்டாம் நீர் செதுக்கியுள்ள இந்த சிலைகளின் நெற்றில் இது ஆண் இது பெண் இது புலி இது சிங்கம் இது யானை இது பூனை என்று செதுக்கி வையும் போதும் அதற்கு தேவையே இல்லை அப்படி நான் செதுக்கி வைக்காமலேயே எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிட்டீர்களே பரவாயில்லையே உங்கள் பார்வை பழுதுபடாமல் தான் இருக்கிறது இது என்ன சிலை சொல்லுங்கள் பார்ப்போம் இதுவா இதையும் நீரே செதுக்கினீரா கொஞ்சம் புறாக்களையும் குலாவும் கிளிகளையும் காதல் அடையாளமாக காட்டுவார்கள் சிற்பிகள் பல்லவ நாட்டு காதல் வேடிக்கையாக இருக்கிறது குரங்கு காதல் உலகத்தில் அழகானவர்கள் மட்டுமே காதலிக்க வேண்டும் நம்மை போன்றவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டுமா என்னென்ன நாம் இருவரும் விகாரமா அவலட்சணமா நான் என்னை சொல்லிக் கொண்டேன் எனக்கும் ஒரு காதலி எங்கோ பிறந்திருப்பாள் பிறந்திருப்பாள் அப்படியே பிறக்காவிட்டாலும் ஒரு கல்லை செதுக்கி அதை காதலியாக்கிக் கொள்வீர் ஆமா உங்களுக்கும் காதலும் கிடைக்காவிட்டால் சொல்லுங்கள் செதுக்கி தருகிறேன் சிற்பக்கலை இசைத்துறை பேச்சு திறமை எல்லாவற்றிலும் வல்லவராயிருக்கிறேன் இதை ரேநாட்டு ராணியின் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளும் இல்லை எனக்கு தேவையில்லை
நீங்களே அணிந்து கொள்ளுங்கள். ஏன் கலைக்காக பரிசு பெறுவதில் தவறென்ன? தயவு செய்து பெற்றுக்கொள்ளும். அதுவே எனக்காகவே அளவெடுத்து செய்து கொண்டு வந்தது போல் இருக்கிறதே. காஞ்சிபுரம் குறும்பு. ஆனால் கண்ணியம் கெடாது. நீங்கள் எப்போதும் இங்கேதான் இருப்பீர்கள் இல்லையா? பாறை உள்ள இடம், பாசமுள்ள மனம், அங்குதான் என் குடியிருப்பு. என்னது? இதோ வருகிறேன். வணக்கம். தாங்கள் தான் ரேனாடு 7000 சோழகுமாரியா? நான் இவர்கள் தானோ என்று தவறாக நினைத்து விட்டேன். பைரவி, இவர்கள் யார், எங்கே வந்திருக்கிறார்கள் என்று கேள். கார்வெட்டியாரே, பதில் சொல்லும். இவர் பல்லவ நாட்டின் தளபதி பரஞ்சோதி. பல்லவ நாட்டு எல்லைக்குள் தாங்கள் அனுமதியின்றி நுழைந்தது பல்லவ நாட்டு சட்டப்படி பெரிய குற்றம். அப்படியானால் மன்னிக்க வேண்டும். இப்போது நீங்கள் காவலில் வைக்கப்படுகிறீர்கள். என்ன தளபதி அவர்களே, வந்தவரை வரவேற்கும் தமிழர் பண்புக்கு இதுதான் அடையாளமா? எங்கள் காவலில் இருந்தாலும் மதிப்போடு, மரியாதையோடு, மிக்க கௌரவத்தோடு நடத்தப்படுவீர்கள். தெரிகிறதே மரியாதையும் கௌரவம். பைரவி புறப்படு. நாம் இப்போது பல்லவ நாட்டு கைதிகள். தளபதியாரே, விலங்குண்டா? ஓ இல்லையா, சரி புறப்படும். பகை முடித்து நகை முழக்கும் படைமுகத்து பெருவீரன், நாட்டுக்கு மன்னன், நல்லோர்க்கு அண்ணன், காஞ்சி தலைவன் நரசிம்ம பல்லவர் வருகை வருகை வருகை. குடியேறிய சோழர்களின் ராணி நான் கண்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா காஞ்சியின் சட்டங்களை? அவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளத்தானே நான் இங்கு வந்திருக்கிறேன். முதல் அனுபவமே நன்றாக இருக்கிறது. பல்லவ நாட்டில் விருந்தினரை வரவேற்கும் முறை இப்படித்தான் இருக்கும். பரவாயில்லை, பார்வையாளராக வந்திருக்கும் சோழகுமாரிக்கு ராஜ மரியாதைகள் செய்ய வேண்டியது நமது கடமை. சோழகுமாரி, உங்களை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அரசே அவசரப்படாதே, அமருங்கள். என்ன குறைவர்களுக்கு? அமைச்சரே, அரசே, நமது அரங்கூரும் அவைத்தலைவர் அவர்களாலேயே தீர்க்க முடியாத வழக்கு இவர்கள் வழக்கு. அப்படியா?
வாலிபனே, உன் வழக்கு என்ன? அரசே, இவள் என் மனைவி, அடங்காப்புடாரி, இவளோடு நான் வாழ விரும்பவில்லை அரசே. விலகிவிடு என்றாலும் தொலைய மாட்டேன் என்கிறார். இவளிடமிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், வெந்தே விடுதலை வேண்டும். என்னம்மா உன் பதில்? கணவனே, என் தெய்வம், அவர் காலடிகளை விட்டு நான் எங்கு செல்வேன் அரசே? இல்லை அரசே, இல்லை. இவள் என்னை தெய்வமாக நினைக்கவில்லை, தெருவிலே கிடக்கும் கல்லாகத்தான் மதிக்கிறார். இவளுக்கு யார் மீதோ ஆசை. ஐயோ, என் மீது அபாண்டமான பழியை சுமத்தாதீர்கள் அரசே. இவர்தான் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு கள்ள காதலியுடன் புது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு தடையாக நான் இருக்கிறேன் என்று என்னை விரட்ட பார்க்கிறார். இவள் பேச்சு நம்பாதீர்கள் அரசே. இவள் ஒரு நீலி. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அனைத்தும் இல்லாத சதிகாரி. ஐயோ, இல்லை அரசே, இல்லை. மிக சங்கடமான வழக்கு. இதில் சங்கடம் ஏதும் இல்லை அரசே. நானே கூறுகிறேன், என் மனைவி நடத்தை கட்டவள். இந்த சாட்சியம் ஒன்றே போதாதா தங்களுக்கு? அரசே, நான் குற்றமற்ற. இல்லை, இல்லை, இவள் குடிகள். இதோ என் தீர்ப்பை கேளுங்கள். உன் மனைவி களங்கம் உள்ளவள், குடிகேடி, கடங்காப்பிடாரி, இல்லையா? ஆமாம். இப்படிப்பட்ட பெண்கள் நாட்டில் நடமாடுவதே தவறு. இவளை இங்கே வெட்டி கொண்டு விடு. சரியான தீர்ப்பு. இந்த சண்டாளிக்கு சரியான தண்டனை. இதோ நில். வாங்க. இந்த கொடியவளுடன் இத்தனை நாள் குடும்பம் நடத்தியது மன்னிக்க முடியாத குற்றம். ஆகவே முதலில் சாக வேண்டியவன் நீ. அவரை விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. அவர் எங்கேயாவது உயிருடன் இருந்தால் போது அரசே. எனக்கு தாலி வாக்கியம் மட்டும் கொடுங்க, தாலி வாக்கியம் மட்டும் கொடுங்க. அம்மா எழுந்திரு. உன்னோடு வாழ விரும்பாதவள் உன் சாவை தடுக்கிறாள். ஓகே, உன் கொலைகார உள்ளத்தையும் உன் மனைவியின் மாசற்ற நெஞ்சத்தையும் புரிந்து கொண்டேன். உன் மனைவியால் உன் உயிர் காப்பாற்றப்படுகிறது. ஓ, இவளுடன் ஒழுங்காக குடும்பத்தை நடத்து. அமைச்சரே, இவர்கள் குடும்பத்தின் மேல் அரசாங்க கண்காணிப்பு இருக்கட்டும். மிக நேர்த்தியான தீர்ப்பு. அநேக உபாயன் என்றும் அமேய மாயன் என்றும் அரசரை சும்மாவா புகழ்கிறார்கள். பரஞ்சோதி, சோழகுமாரி பல்லவ நாட்டில் நீண்ட நாட்கள் தங்கி பல இடங்களை பார்வையிடுவதற்கான வசதிகளை செய்த உத்தரவு. அரசே, முதலில் பேசலாம். நான் சொன்னதை முதலில் கவனி. அரசர் அந்த வழக்கில் அளித்த தீர்ப்பை பார்த்தாயா? நமது ஊரில் எல்லாம் வாழை சண்டைக்கு தான் பயன்படுகிறது. ஆனால் யாரே இப்பொழுது எனக்கு இங்கு அந்த பேர் இல்லை. மதனன், சிற்பி மதனன். ஓ, மாறு வேஷமா? வேஷம் மாறினாலும் அடையாளம் தெரிகிறது. உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்காவது தெரியுமா? ஆயிரம் வேஷம் போட்டாலும் ஐயாவோட தொண்டை ஆட காட்டி கொடுத்து விடும். என் தொண்டை ரொம்ப கவனிச்சிருக்கிறா போல இருக்கு. அதற்கிட்டும் சோழகுமாரி, தங்கள் பாதம் பல்லவ நாட்டில் பட்டவுடன் ஆரம்பமாகி விட்டதாமே அரசருக்கும் பரஞ்சோதிக்கும் கலகம். அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ சிறு கசப்பு. அதுவும் இந்நேரம் நீங்க இருக்கும். நீங்க விடக்கூடாது. கசப்பு, வெறுப்பு, வீழ்ச்சி, துரோகம், சதி, இப்படி படிப்படியாக துரோக வேலையை துவக்கி கொண்டே இருக்க வேண்டும். யாரது? அடே சிங்காரி, வா வா வா. மறிக்கொழுந்து சிங்காரின்னு பேர். சீனத்து நாட்டில் இருக்கிற மறிக்கொழுந்த முதல் முதல் நம்ம நாட்டில் கொண்டாந்து இவங்க தோட்டத்துல தான் பயிர் கொண்டது. மகாராணிக்கு உதவி ஒத்தாசையா இருக்குமே அரண்மனையில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. வேண்டியதுதான், கட்டு சோத்துல எலிய வச்சு கட்டின மாதிரி. என்ன பார்த்தா எலி மாதிரியா இருக்கு? புலி மாதிரி பாயிரிய, எலி மாதிரி இல்லாம நான் கிளி மாதிரியா இருக்கிற. இந்த அம்மா சிங்காரி, தேவை இருக்கும் போது சொல்லி அனுப்புறேன், நீ போயிட்டு வா. போ, சொல்லும் போது. சிங்காரி, உன்னை சோழகுமாரி மாளிகைக்கு போக முடியலவா அரசர் உத்தரவு? இப்பொழுது நான் தேவையில்லை என்று சோழகுமாரி என்னை திருப்பி அனுப்பி விட்டார்கள். அதாவது என்னை புரிந்து கொண்டார்கள். அப்படியா?
சரி நான் ஒரு வழி சொல்லுகிறேன். என்ன? நீ ரேநாட்டு வீரனை போல மாறு வேடம் போட்டு. மாறு வேடம் போட்டு அதோ அந்த கும்பலில் சேர்ந்து எப்படியாவது சோழகுமாரி மாளிகைக்கு போய் சேர்ந்து. மதனன் ரேநாட்டு வீரர்கள் எல்லாம் இந்த மருந்தை சாப்பிட்டு மயங்கி கிடந்தா அப்பதான் நம்ம மாறுவேடத்துல இவங்களை ஏமாத்த முடியும். நீர் மேல் நடக்கலாம் மகம், அப்பா நெருப்பிலே படுக்கலாம். போதும்பா போதும், நிலை தடுமாறினா நினைத்ததை பேசலாம். உலகம் சுத்துது எதனாலே, நம்ம உடம்பு சுத்துது அதனாலே. உலகம் சுத்துது எதனாலே, நம்ம உடம்பு சுத்துது அதனாலே. உலகம் சுத்துது எதனாலே, நம்ம உடம்பு சுத்துது அதனாலே. பொங்குது அதனாலே, கலகம் வருவது எதனாலே, கலையும் பொங்குது அதனாலே. சொர்க்கம் தெரியுது எதனாலே, மயக்கம் வருகுது அதனாலே. சொர்க்கம் தெரியுது எதனாலே, மயக்கம் வருகுது அதனாலே. உலகம் சுத்துது எதனாலே, உடம்பு சுத்துது அதனாலே. கண்ணை கவருது எதனாலே, இவ கன்னி பெண்ணு அதனாலே. கண்ணை கவருது அதனாலே, கன்னி பெண்ணு கன்னத்தில் ஒண்ணு. உலகம் சுத்துது எதனாலே, உலகம் சுத்துது அதனாலே. உலகம் சுத்துது எதனாலே, அருமையான
அண்ணா. பூங்குழலி, தந்தையிடம் இன்றைக்கு ஏதாவது புதிய கோரிக்கைகள் உண்டா? வழக்கமாக கேட்கும் வரந்தான் அண்ணா. வாதாபி மன்னனிடம் நமது தந்தை இழந்துவிட்ட பல்லவ நாட்டின் வடக்கு பகுதியை மீண்டும் பெறுவதற்கான வல்லமையை என்னுடைய அண்ணனுக்கு வழங்க வேண்டும் தந்தையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமாம் தந்தையே, தங்கைக்கு காதலிலே வெற்றி அளித்தீர்கள், தமையனுக்கு களத்திலே வெற்றி அளியுங்கள். போங்கள் அண்ணா, எப்பவும் குறும்புதான். வா பரஞ்சோதி வா. தங்கை உன்னைத்தான் விசாரித்துக் கொண்டிருந்தார். போன அரசே, இலங்கை மன்னர் மானா தங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார். யார்? மானாவா? என் நண்பன் மானாவா? பூங்குழலி, என் ஆரோக்கிய நண்பன் மானா வந்திருக்கிறார். இதை வந்து விட்டேன். காற்று இந்த பக்கம் அடிக்கிறது. அடிக்கிற காற்று தெண்டலா புயலா என்றாவது தெரிகிறதா? இரண்டும் இல்லை. என்னை உயிர் வாழச் செய்கின்ற இன்பம் பூங்குழலி. புயலாகத்தான் இங்கு புகுந்தே, உன்னை கண்டதும் சிறு துரும்பை கூட அசைக்க முடியாத மென்காற்றாய் மெரிந்து விட்டேன். புயலாகிறதுக்கு காரணம் உன் அண்ணன் மீது எனக்கு கோபம். கோபம் கூட இல்லை, வருத்தம். சட்டத்தை மீறியதற்காக சோழகுமாரியை நான் சிறைப்பிடித்து வருகிறேன். இவர் அவளை மன்னித்து சிங்கார மாளிகையில் குடியேற்றுகிறார். ஏதாவது ரகசியம் இருக்கும். அண்ணாவின் போக்கைத்தான் யாரும் சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியவே. ஓஹோஹோ, அண்ணனுக்கு ஏற்ற தங்கை, தங்கைக்கு ஏற்ற தளபதி, தளபதிக்கு ஏற்ற பூங்குழலி. விழிகளை குளமாக்கும் இந்த வேதனையை கேட்ட பிறகு உனக்கு ஆறுதல் கூற யாரும் துணிய மாட்டார்கள். உன்னை நீயே தேற்றிக் கொள். நாட்டு உரிமைகளும் வீட்டு விளக்கையும் மழலை செல்வத்தையும் பறிகொடுத்து எனக்கு உங்கள் நட்பு செல்வமாவது மிச்சப்பட்டது. கடல் விழுந்த குடும்பத்தான் கதி என்னவென்று கண்டுபிடிப்பது என் வேறு. ஆனால் உன் நாட்டை மீட்கும் காரியத்திற்கு சிறிது கவலை தேவை. புலிகேசி மன்னன் காஞ்சியில் பாய நேரம் பார்த்திருக்கிறான். அதுவரை படைகளை சிதறவிடக் கூடாது என்பது எனக்கு தெரியும். நண்பரே, புலிகேசியுடன் நடத்தும் போது எனக்கும் ஒரு வாய்ப்பு தேவை. வலியவரும் நல்ல துணையை நான் வேண்டாம் என்பேனா? மானவர்மா, இளமை காலம் தொட்டு பனைமரத்து வைரமென பண்பட்டு பலப்பட்டு வளரும் நமது நட்பை இன்று மேலும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். பரஞ்சோதி, அந்த மூன்று ஈட்டிகளும் ஒரே இடத்தில் சொத்திக் கொண்டிருப்பது போல நாம் மூவரும் ஒரே இதயத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பல்லவ மாதாவின் பாசமுள்ள இதயம். மூவர் மூன்று பெரும் வீரர்கள். முதலில் மூவரையும் மூளைக்கு ஒருவராக பிரிக்க வேண்டும். இது எனக்கு சாதாரண வேலை இல்லைன்னா என் பேர் பூவிக்கிரமன் அல்ல, தெருவில் பூவிக்கிரமன் கூப்பிடுவேன். சப்பாஷ். அப்படி சமதம். அரசே, மற்றொரு அருமையான சந்தர்ப்பம். காஞ்சிபுரத்தில் மல்யுத்த விழா நடத்தப் போகிறார். அதற்கு பல்லவ நாட்டு வீரர்களை போட்டிக்கு வரவழைத்து அவர்களை தோற்க அடித்து விட்டார். தோற்கடித்து விட்டார் நரசிம்மன் கொட்ட மடங்கு. அவமானத்தால் அவன் தலை குறிந்து கிடக்கும் போது காஞ்சியில் நீயும் சோழகுமாரியும் கலக விதைகளை சுலபமாக தூவிவிடலாம். விக்ரமா, மல்யுத்தத்தில் அவர்களை தோற்கடிக்க வழி? அரசே, பல்லவ வீரர்களே, மல்யுத்தத்தில் நான் வெற்றி காண்கிறேன். அப்படியா? இப்போதே புறப்படும். பூங்குழலி,
பல்லவ நாட்டு மல்யுத்த விழா. இப்போது புலிகேசியின் சாளுக்கிய சாம்ராஜ்யத்து சித்தரசர் சௌரியருடன் உறையூர் மல்யுத்த வீரர் மோதுகிறார். உறையூர் வீரரை வெற்றி கொண்ட சௌரியருடன் கொடும்பாளூர் மல்யுத்த வீரர் மோதுகிறார். கொடும்பாளூர் வீரரை வெற்றி கண்ட சௌரியரை நமது பல்லவ நாட்டு வீரர் பார்புகழும் தீரர் தோல்வியறியாத சூரர் மலையமான் சந்திக்கிறார். அமைச்சரே, மல்யுத்த போட்டியிலே வெற்றி பெற்ற சௌரியருக்கு இந்த வெற்றி கேடயத்தை பரிசளியுங்கள். வேறு யாராவது இருக்கிறார்களா என்னுடன் போரிட? இவ்வளவுதானா பல்லவ நாட்டு வீரர்? சௌரியா,
மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் குறித்த பட்டயத்தை தமிழ் பெரியவர் திருநாவுக்கரசர் வழங்குவார்கள். இன்று முதல் உன் சிறப்பு பெயரால் கடல் மல்லை துறைமுகப்பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்ற பெயர் வழங்குவதால் மாமல்ல நரசிம்ம பல்லவர் இந்த வெற்றியை பாராட்ட தங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப் போகிறேன். தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அவசியம் வருகிறேன். உன் அண்ணனை அவள் அழைப்பது விருந்துக்கல்ல, ஏதோ விருதத்துக்கு. எப்படியாவது தடுத்துவிடு. அண்ணா. பூங்குழலி, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. விருந்துக்கு தாங்கள் அவசியம் போகத்தான் வேண்டுமா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு காட்ட வேண்டிய மரியாதையை நான் காட்ட வேண்டாமா? அங்கு போவதை பற்றி அவர் பயப்படுகிறார் அண்ணா. யார்? பரஞ்சோதியா? அட 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 அட, உங்களுக்குள்ளே இந்த காதல் பிறந்தாலும் பிறந்தது. அது முதல் உனக்காக அவன் நினைக்கிறான், அவனுக்காக நீ பேசுகிறாய். எனக்காக நினைக்கவும் பேசவும் தான் யாருமே இல்லை. அதற்குத்தான் கொள்ளிடக்கரை செந்தலை சித்தரசர் முத்தரையர் வீட்டு பெண் 3 வருடங்களாக தவம் கிடக்கிறாளே அண்ணா. சரி சரி, இதையெல்லாம் உன்னுடைய அவர் வருவார், அவரிடம் பேசிக்கொண்டு. அண்ணா, சொல்வதை கேளுங்கள் அண்ணா. பூங்குழலி, உன் அண்ணன் நரசிம்மன் மலையனவரும் எதிர்ப்புகளை, மாற்றாரின் சூழ்ச்சிகளை, மாயச் சதிகளைக் கண்டு மருளாத மகேந்திரவர்மருடைய மகன். என் மீது நம்பிக்கை வைத்து நீயும் பரஞ்சோதியும் நிம்மதியாக இருங்க. நான் வருகிறேன். ஒன்றுமில்லை, விருந்திலே ஒரு மருந்து. என்ன சொல்லுகிறேன்? இந்த விருந்தில் விஷத்தை கலக்க வேண்டும் என்கிறேன். என்ன? மன்னரை கொள்வதற்கா? சீக்கிரமா கொள்ளாது. அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். இது தெய்வ விஷம், மெதுவாத்தான் கொல்லும். வேண்டாம் போவிக்ரமா, வேண்டாம். சோழகுமாரி, வார்த்தை தேவையில்லை. புலிகேசி என் மூலமாக கட்டளை இட்டு இருக்கிறார், அதை நிறைவேற்றத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இல்லை, வேண்டாம். அம்மா, மன்னர் வந்து அப்ப நீ போ. நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்களா? இல்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் முன்பே வந்திருந்தால் எனக்கு இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்காது. குழப்பமா? அதுதான், வருவீர்களோ வரமாட்டீர்களோ என்று நடனக்காரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள், நேரமாகிவிடவே போய்விட்டார்கள். தேநாட்டு கலையை ரசிக்க தவறிவிட்டேனே. போகட்டும், உணவையாவது ஆறுவதற்கு முன் அருந்துவோம். எங்கள் நாட்டு கலையை ரசிக்கவில்லை என்ற குறையோடு விருந்தும் ருசிக்கவில்லை என்று கூறிவிடப் போகிறீர்கள். அந்த குறையை நீக்க நானே கலையை விருந்து தருகிறேன். அப்படியா? அமருங்கள். அழகின் முன்னாலே
அழகின் முன்னாலே அடிமை என்றோ உலகம் அறிந்து கொள்வீரா ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலை மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் கன்னத்திலே பழ தோட்டம் கண்களிலே சதிராட்டம் கட்டழகு பெண் சிறுத்தார் காளையர்க்கு போராட்டம் கட்டழகு பெண் சிறுத்தார் காளையர்க்கு போராட்டம் உணர்ந்து கொண்டாலே உணர்ந்து கொண்டாலே உறங்கிடுமோ இளமை உறவு கொஞ்சாலோ ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலை மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் கப்பம் கட்டி வாழ்ந்து வரும் கன்னியன் தன் கூந்தலுக்கே கப்பம் கட்டி வாழ்ந்து வரும் புதுமை கண்டாலே புதுமை கண்டாலே பசித்திடுமோ உமக்கு பொறுத்திடுவீரா ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் பலை மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் பிரமாதம். இது உங்கள் பல்லவ நாட்டு கலையை விட உயர்ந்தது இல்லையா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீங்கள் இவ்வளவு நேரம் ஆடி ஆட்டத்தை எங்கள் பல்லவ நாட்டு சிற்பி ஒரே ஒரு கல்லிலேயே செதுக்கிறது. அந்த சில்லை என்னை போல சிரிக்குமா நெளியுமா ஆடுமா அசையுமா? ஆடாது அசையாது, ஆனால் அதன் அழகு என்றுமே அழியாது. ஏன் அழியாது? உங்கள் நாட்டை பகைவர்கள் முற்றுகையிட்டு வந்தால் அவர்கள் முதலில் உடை தெரிய போது நீங்கள் கட்டியிருக்கிற கலைக்கோட்டை தான். எங்கள் கலை கருவூரத்தின் மீது யார் கை வைத்தாலும் அவர்கள் தலை கழுத்தில் இருக்காது. ஏப்பா, அவ்வளவு உயர்ந்ததா உங்கள் நாட்டுக்கலை? எங்கள் நாட்டு கலை செல்வத்தின் காலடியில் கிடக்க கூட தகுதியற்றது உங்கள் நாட்டுக்கலை என்றேன். இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. பழக்க வழக்கம், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் எதை ஒப்பிட்டாலும் எங்கள் நாட்டுக்கு ஈடாக பல்லவ நாடு இல்லவே இல்லை. அப்படியா? அறிவாற்றலில் கூட பல்லவ நாட்டுக்கு கடைசி இடம்தான். போர் என்றால் பயப்படும் கோழைகளுக்கு கோட்டை கொத்தளம் ஏன்? வேண்டியதில்லை, தேவையற்றது. உண்பதும் உறங்குவதும் தவிர பல்லவ நாட்டு வீரர்களுக்கு வேற எதுவுமே தெரியாதாமே. நான் கூட அப்படித்தான், உண்பதும் உறங்குவதும். பல முறை பகைவர்களுக்கு பணிந்ததாமே பல்லவ நாடு. ஓஹோ, ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போது கூட எதிரிகள் படையெடுத்து வந்தால் சரணடைய தயங்க மாட்டீர்களாமே. ஆமா, அவ்வளவு ஆண்மையற்றவர்களா பல்லவ நாட்டு வீரர்கள்? ஆமா. புலிகேசி என்றைக்கு பாய்வானோ என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, உங்களால் புலிகேசி எதிர்த்து ஒரு நாள் கூட போரிட முடியாது. நீங்களும் உங்கள் தந்தை மகாவீரர் மகேந்திரவர்மனை புலிகேசியிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள்.
சோழகுமாரி, இப்படி பேசி பல்லவ நாட்டிலிருந்து யாரும் தப்பி போனது கிடையாது. நீ பெண் என்பதால் இருந்தவரை கொள்ள பல்லவத்துவன் விரும்பாததால் கிடைத்துக் கொண்டாய். சோழகுமாரி, காரியத்தை கெடுத்து விட்டாய். ஏன் இப்படி செய்தாய்? எங்கள் நாட்டு கலையை பழித்தது எனக்கு ஆத்திரம் வந்து அவ்வளவு. கலையாவது ஏதாவது, வேலை இல்லாதவன் கல்லிலே செதுக்குகிறான், சேலை கட்டினவள் சபையிலே அடுகிறான், இதுக்குதான் கலை. பேசிக்கிட்டே ஒரு பலகாரத்தை எடுத்து அவனை சாப்பிட சொல்லக்கூடாது. போய்க்கிறம் அவர்களே, என் கணவர் என்ன ஆனார், என் கண்மணி என்ன ஆயிற்று என்ற செய்தி தெரியும் வரையிலும் என்னை உயிரோடு இருக்க அனுமதிகள் ஐயா. ஐயா, 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 இதுவா என் தங்கச்சி குழந்தை? என் தங்கச்சி செத்து போய் 10 நாள் ஆகுது, இந்த பொம்பளை பார்த்தாலும் அம்மா அம்மானு தான் கூப்பிடுது. சங்கன்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்களே அம்மானு தான் கூப்பிடுது. சங்கையா? சங்க மானாவது மனைவி சங்கையா? ஆமா, எனக்கு விவரம் சரியா புரியல. எங்க இருக்கு? நான் இப்ப அழைச்சிக்கிட்டு வர்றேன். யார் மணி? யார் சங்கன்றத முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேதான் நம் சூழ்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் சூடு எறிக்கிட்டு வரப்போகுது. ஒரு வசி உங்ககிட்ட தான் இருக்கு, கெடுத்துடக்கூடாது. நாடகம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். விசாரிச்ச, இவங்க தான் சங்க, இவர்தான் மா பரஞ்சோதி. இவரோட போயிட்டு அவங்க கணவர் மானா கிட்ட எடுத்து போய் சேர்த்துருவாரு. அம்மா, உங்களையும் என் தேடித்தனமா மானா பெரிதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப சீக்கிரம் அடிச்சுட்டு மதனா, இந்த பெண் மயக்கம் தெளிந்து கண் வெடித்ததும் இவள் வீட்டார் யார் என்று விசாரித்து அவர்களிடம் பத்திரமாக சேர்த்து விடு. அதை நான் பாத்துக்கிறேன். நான் தான் ஆபத்து பறந்தவன். ஆனா எல்லாம் நான் தானே. ஏன் இறங்கி விட்டீர்கள்? ஏமா, நீ மானாவின் மனைவி சங்கதானே? ஆமா, மானாவைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. இப்போது சொல்லுங்கள், நான் அவருக்கு பொருத்தமான மனைவிதானா? ஐயோ, மானா தங்கமானவராயிற்று. நான் வைரம்? காதிலோ கழுத்திலோ இருக்கிற வைரம் அல்ல நீங்கள், மனிதன் வயிற்றை இருக்கிற வைரம். அப்படியா? அம்மா தாயே, கணவனுக்கு துரோகம் செய்யாதீர்கள். கணவன்?
பல்லவர் ஜெயித்தாலும் சரி, புலிகேசி ஜெயித்தாலும் சரி, வலுத்தவர் பக்கம் சேர்ந்து கொண்டு வாழ வேண்டியதுதான் அவன் திட்டம். அடப்பாவி, அவனும் வஞ்சகனா? ஆனா நான் வஞ்சகி அல்ல, இனிமே உங்கள் வஞ்சகி. பல்லவ நாடு பரந்த வான்பரப்பு என்றால் அதிலே ஒரு மேகத்திட்டு போன்றது ரேநாடு. அந்த கீரை பாத்தி நாட்டுக்காரி கீர்த்திமிக்க பல்லவ மன்னரை விருந்து கிடைத்தாள். அவரை கிள்ளுக்கிரை என கருதி கொண்டு ஆணவ மொழிகளை அள்ளி பொழிந்தாள். அதையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கேள்விப்படுகிறேனே ஒரு செய்தி, அதையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆத்திரப்படாமல் அண்ணனிடம் விஷயங்களை விளக்கி சொல்லுங்களே. நீ என்ன சொல்லி என்ன பயன்? நம்மை விட்டு இவன் எங்கே போக போறான் என்ற தைரியத்தில் ஏதாவது சமாதானம் கூறுகிறான். எதிர்த்து பேசினால் நெற்றியை சுளிக்கிறார், நெருப்பு வெளி காட்டுகிறார். அவர் நமது நெஞ்சில் நிறைந்தவர் அல்லவா? நாம் நிதானமாகத்தான் கண்டிக்க வேண்டும். மானா வந்திருக்கிறான், நம்மை எல்லாம் வாதாபிக்கு காட்டி கொடுக்க. எதையும் தீர விசாரித்து முடிவுக்கு வர வேண்டும். அவன் தேவியிடமே விசாரித்தேன். சங்கை எனும் ஒரு மங்கை, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் உதிர்த்தவள். கணவனை பிரிந்தவளாயிற்று என்று அழைத்து வந்தால் அவள் பாதையிலே என்னை பஞ்சனை கொண்டு வா என்கிறாள். இப்படி ஒரு பரத்தையும் பாதகனும் பல்லவ நாட்டை பாழ்படுத்த வந்திருக்கிறான். பூங்குழலி விடு என்னை. எனக்கு தாயும் தந்தையும் உற்றாரும் சுற்றமும் காஞ்சி தலைவன் தான் என்பீர்களே. அந்த தாய் கண்டித்தார், தந்தை கோபித்தார், தாங்கி கொள்ள கூடாதா? நீங்களும் ஆத்திரப்பட்டு வெளியேறிவிட்டால் என் கதி என்ன? இந்த நாட்டின் கதி என்ன? வாதாபி காரனுக்கு வாதல் கதவு திறக்கத்தான் போகிறீர்களா? பூங்குழலி, உன் அண்ணன் என்னை அடித்தாலும் உதைத்தாலும் பதைத்தாலும் வாட்டினாலும் என் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டின் புகழ் பெயரை வளர்க்கவே பயன்படும். இந்த மண்ணுக்குரியவன் நான். கண்ணுக்கு மேலாக என் தாயகத்தை காப்பேன். இந்த பெண்ணுக்கும் ஒரு இடம் இருக்கட்டும் அத்தான் உங்கள் இதயத்தில். பூங்குழலி வருவது ஒரு நிலவு, இளம் வயதினி வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினி வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. பெண்ணுக்கு அழகு வரும், அதை நாடி வந்தால் புது உலகு வரும். நாணத்தில் பெண்ணுக்கு அழகு வரும், அதை நாடி வந்தால் புது உலகு வரும். நான் என்ற தனிமை அடங்கிவிடும், அங்கு நாம் என்ற இனிமை தொடங்கிவிடும். நான் என்ற தனிமை அடங்கிவிடும், அங்கு நாம் என்ற இனிமை தொடங்கிவிடும். வானத்தில் வருவது ஒரு நிலவு, இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு. அதை ஏந்திட கைகள் தாவி வரும். மாந்தளிர் மெல்லிடையாடி வரும், அதை ஏந்திட கைகள் தாவி வரும். கதை வளரும், கண்டு
சுகத்தில் அமைதி பெறும் கண்கள் தேடிய சுகத்தில் அமைதி பெறும் வானத்தில் வருவது ஒரு நிலவு இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு மாறி வரும் அதில் கோடி இன்பம் ஊறி வரும் கோடையும் குளிராய் மாறி வரும் மனமேடையில் திருநாள் மலர்ந்து வரும் அதில் மோகன வாழ்வு கனிந்து வரும் மேடையில் திருநாள் மலர்ந்து வரும் அதில் மோகன வாழ்வு கனிந்து வரும் வானத்தில் வருவது ஒரு நிலவு இளம் வயதினில் வருவது ஒரு நினைவு சோழகுமாரி தெரியுதா லங்கையின் மன்னன் மானாவி மனைவி கடலில் விழுந்து அதேதான் அதேதான் பைரவே என்ன சும்மா நிக்கிறியே சுமந்துகிட்டு தான் நிக்கிறேன் கேலி பண்றியா பண்ணு பண்ணு புதுசா விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்க உள்ள அழைச்சிட்டு போய் மரியாதை பண்ணி அதே இதேன்னு கேட்டு அதுவும் கணவன் எழுந்து கண்ணீரோட வந்திருக்கிறாங்க வார்த்தை அனுதாபமா ஆக மொத்தம் ஒன்பது வார்த்தை அப்புறம் பத்தாவது வார்த்தை ஏதாவது பார்த்து சொல்ல நிக்கிறிய அழைச்சுக்கிட்டு போ வாங்கம்மா சோழகுமாரி இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இங்கே இருக்கும் அங்க வந்த சோழகுமாரி இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இவள் மூலமாகவே மானாவை புலிகேசி தோழனாக்கி நல்ல சமயத்தில் பல்லவ நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியாக்கி விட வேண்டும் உன் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது உருப்படுமா ஆரம்பத்திலே அபசகுனம் ஏன் உருப்படாது சங்கை மானாவை நம் வழிக்கு திருப்புவதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவளை கணவனிடம் ஒப்படைக்க முடியும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டு அவ்வளவுதான் ஒப்பந்தத்தை மீறிவிட்டால் அவர்கள் இருவரையும் அடக்குவதற்கு என்னிடம் மந்திரம் இருக்கிறது என்ன அதுதான் அவர்கள் குழந்தை ரகசியமான இடத்தில் இருக்கிறது இப்பொழுது அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் தாய் குழந்தையை பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தானே பிரித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் எப்படி என்னுடைய வேலை எனக்கு ஒரு சந்தேகம் உன் தலையில இருக்கிறது மூளைதான் சாதாரண மூளை இல்ல சூழ்ச்சி பாண்டங்களை தயாரிக்கும் சூளை நீ சங்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் நான் வருகிறேன் வாழ்க மன்னன் சிங்காரி ஏதாவது புதிய செய்தி உண்டா ஆமரத்தி மதனன் ஆபத்தின் அறிகுறி என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சோழகுமாரி அவளுக்கு என்ன அவளை பற்றி என்ன சொல்கிறாய் அவள் வஞ்சக எண்ணத்தோடு வந்தது உண்மையாக இருக்கலாம் ஆனால் இங்கு வந்த பிறகு முழுதும் மாறிவிட்டாள் தப்பு உன் ஆராய்ச்சி முற்றிலும் தப்பு அவள் அப்படி மாறியிருந்தால் என்னை விருந்து கலைத்து அவமானப்படுத்தியிருப்பாளா இல்லை அரசி மதனுடைய திட்டப்படி விஷம் கலக்கப்பட்ட விருந்தை நீங்கள் சாப்பிடக் கூடாது என்பதற்காகத்தான் சோழகுமாரி அப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார் உண்மையாகவா என்னை காப்பதற்காகவா சிங்காரி நீ சொல்வது சோழகுமாரி அரசே யார் ஏனாக்குறானியா வரவேண்டும் வரவேண்டும் இது யார் இதுதான் உங்கள் நண்பர் மானாவின் மனைவி சங்கை 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 அத்தா மானா என்ன நிற்கார் அமைதியாயிரு எனக்கு அமைதி கிடையாது அரசே இருவேர் அமைதி கிடையாது
மண்ணிழந்து பொன்னிழந்து மணி மகிடம் இழந்து இதோ இந்த பாதையால் மண்கால் வானத்தையும் இழந்தேன். யாரத்தான் இப்படி ஒரு அபாண்டத்தை என் மீது சுமத்தினார்கள்? இப்படி ஒரு பட்டம் சூட்ட வேண்டும் என்று எத்தனை நாளத்தான் காத்திருந்தீர்கள்? என்னடி நாடகமா? என் முன் எந்த அசம்பாவிதங்களும் நடைபெற நான் அனுமதிக்க மாட்டேன். கட்டளை இடுகிறேன், நீ உன் இருப்பிடத்துக்கு போ. எங்களுடைய ஆணைக்கு நான் அடிபணிகிறேன். ஆனால் என்னுடைய மான உணர்ச்சி யாருக்கும் அடங்கியதில்லை. அதற்கு பரிகாரம் இந்த மானங்கட்டவனின் பிணந்தான். சிங்காரி, தங்கை அழைத்து போய் நமது மாளிகையில் பாதுகாப்பாக தங்க வை. என்ன புது குழப்பமாக இருக்கிறது? எல்லாம் நன்மைக்கு. தங்கையின் மேல் எனக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பம் விரைவில் சேர்ந்துவிடும். உன்னை பற்றி நான் கொண்டிருந்த தவறான எண்ணமே நீங்கிவிடவில்லையா? உண்மையாகவா? என்னை மன்னித்து விட்டீர்கள் அரசே. குற்றம் இருந்தாரல்லவா மன்னிக்க வேண்டும் அரசே? தங்களிடம் மனம் விட்டு பேச நேரம் கிடைக்குமா? ராஜ்யகாரங்களை முடித்துவிட்டு நாளைய தினம் உன் இருப்பிடத்துக்கு வரக்கூடாதா? அரசே. ஏன் நிற்கிறாய்? உட்கார். பரவாயில்லை, நான் உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும். காலையில் பேசிக் கொள்ளலாமே. ஏன், உனக்கு தூக்கம் வருகிறதா? ஆமா. எனக்கு தூக்கம் வரவில்லையே. உங்களுக்கு எத்தனையோ அரசியல் கவலைகள். கவலைகளை மறக்கலாம் என்றுதான் இங்கு வந்தேன். புரிந்து கொண்டாயா சங்கை? உன்னை பார்த்தது முதல் என் உள்ளம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இரவு எப்போது வரும் என்று காத்து கிடந்தேன். உட்கார், வா. உங்கள் பெருமைக்கும் தகுதிக்கும் இது சரியல்ல. தளபதி பரஞ்சோதியிடம் தாவிய உன் நெஞ்சம் என்னை கண்டதும் தயங்குவதற்கு காரணம்? பரஞ்சோதியா, என்ன கதை கட்டுகிறீர்கள்? நீங்கள் கட்டிய கதையை நம்பித்தான் என் கணவரும் எனக்கு களங்கம் கற்பித்தாரா? ஐயோ கடவுளே, இன்னும் என்ன ஏன் உயிரோடு? நீ உயிரோடு இருப்பது எனக்கா? விடுங்கள் என்னை. குணம் படைத்த பிறவிகள் வாழும் இந்த உலகத்து கோரப்பிடியில் இருந்து இப்பொழுதே தப்பிவிடுகிறேன். தாடாளும் மன்னரே, நாளைக்கே எனது பிணத்தை ஊர்வலமாக விட்டு உமது பெருமையை உலகத்துக்கு சொல்லும். விடுங்கள் என்னை. விடுங்கள், விட்டு விடுங்கள், விடுங்கள். நான் சொல்வதற்கு முடியாது. விடுங்கள், விடுங்கள். அப்பா, அப்பா.
மானா நட்பு தோல் போர்த்திய புலியே உன்னை என்ன செய்கிறேன் பார். பெற வேண்டிய நீதியை பெற வேண்டிய இடத்திலே நான் பெற்றுக் கொள்கிறேன். சங்கை மக்கள் ஒரு தவறு செய்தால் மாமன்னன் தீர்ப்பளிப்பான். மன்னவனே தவறு செய்தான் மாநிலத்தில் யார் பொறுப்பான். நினைத்து வந்த செயலொன்று நடந்து போன கதையொன்று நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று நடந்து போன கதையொன்று நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று நடந்து போன கதையொன்று. இருவரை காக்க ஏற்றிடமு என்றேன் ஒரு விளக்கை. இருட்டினில் தவித்த இருவரை காக்க ஏற்றிடமு என்றேன் ஒரு விளக்கை. அந்த இருட்டினில் நானே மூழ்கிவிட்டேன். இருட்டினில் நானே மூழ்கிவிட்டேன். இங்கு யாரிடம் சொல்வேன் என் வழக்கை, யாரிடம் சொல்வேன் என் வழக்கை. நினைத்து வந்த செயலொன்று நடந்து போன கதையொன்று நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று நடந்து போன கதையொன்று. முறைகெட்ட மன்னனுக்கு முடியதற்கு நெறிகெட்ட நெஞ்சிற்கு நினைவதற்கு கரைப்பட்டு போன இந்த கரம் எதற்கு எனக்கு நானே தேர்ந்தெடுத்துக் கொண்ட தகுதியான தண்டனை. குற்றமே அறியாத கொற்றவனுக்கு தண்டனையா? பொல்லாத செயல் புரிந்த நான் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய புனிதமான தண்டனையம்மா இது. என்னை தடுக்காதே அண்ணா. இதை நீ குறிக்கலாமே அண்ணா. இது நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கவே பூங்குழலி. நேரத்தில் எங்கே போகிறான்? யாரோ தெரியவில்லையா? உன்னால் கலந்து தரப்பிக்கப்பட்ட கருப்பு கரசி மாசற்ற மாணவன் என் மனைவி சங்கை. சங்கையா? இவர்களா சங்கை? ஐயையோ, என்னிடம் தவறாக நடந்து கொண்டது இவர்கள் அல்லவே. பூங்குழலி, நீ என் தங்கை என்பது உண்மைதானே? அண்ணா, எனக்காக உயிரையே கூட இருக்கும் போது என் மீது மட்டும் சந்தேகமாக. உன் அண்ணன் உன்னை வேண்டிக் கொள்கிறான். அவன் உள்ளம் குளிர நீ ஒரு உதவி செய்வாயா? சொல்லுங்க, செய்து முடிக்கிறேன். தாய் குலத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க நீ அவன் பிரதிநிதியாக நின்று இதோ இந்த மாநாட்டை செய்ய வேண்டிவிடுகிறேன்.
வேல் பிடித்து பகைவரை விரட்டி வெற்றி கூறி நாட்டும் இந்த கைகளையா? வரியோர் கொன்று ஈவதே ஈகை என்று வாரி வாரி வழங்கும் இந்த கைகளையா? உங்களை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்த அழகுமணி கரங்களை நான் வெட்ட மாட்டேன். அப்படி சொல்லாதே சொல்லுங்கள். இந்த பாவ கரங்களை பாராட்டாங்க. பாவத்தின் நிழலை கூட தொட்டறியாத தாங்கள் எப்படி எல்லாம் பாவத்தை செய்திருக்க முடியும்? அண்ணா, என்னால் இதை நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை அண்ணா. பூங்குழலி, பரஞ்சோதி சங்கையின் மேல் சுமத்திய பழியின் காரணமாக சங்கையை கொல்லவே துணிந்தான் மாணவன். கணவனுக்கு துரோகம் புரிவது உண்மைதானா என்பதை கண்டறிய அவள் கற்பை சோதனை செய்யும் பயங்கர முயற்சியில் இறங்கினேன். அதன் பயன் தங்கை பத்தினி என்பதை மானவர்மன் புரிந்து கொண்டார். ஆனால் களங்கம் என்னை கப்பிக்கொண்டது. அந்த களங்கத்தை துடைக்க ஒரே வழி என் கையை இழப்பதுதான். ஆமா, நீ செய்ய மாட்டாய் என்ற நல்ல காரியம். நானே என்னை கண்டித்துக் கொள்ள வேண்டிய வேண்டாம். ஆனா உத்தமரே, உங்கள் உயர்ந்த பண்பை சந்தேகித்த நான் தான் அறிவிலி. எல்லாமே என்ன நடந்தது? அந்த மதனன் சூழ்ச்சியா யாரோ ஒருத்தியை சங்க என்று நினைத்து இவர்களை தவறாக பேசிவிட்டேன். மதனன்? ஆமரசே, இவர்கள் மயக்கமாக இருந்த போது அங்கிருந்த ஒரு குழந்தை இவர்களை கண்டதும் அம்மா அம்மா என்று அழுதது. அது என் குழந்தையாகத்தான் இருக்கும். எப்படியாவது என் குழந்தையை மீட்டுக் கொடுங்கள். அரசே, இப்போதே சென்று அந்த மதனனை கைது செய்து குழந்தையை மீட்டுக் கொடு. குழந்தையை மாத்திரம் மீட்டு வா, மதனனை ஒன்றும் செய்யாது. அரசே, அவன் உயிரோடு இருப்பதே நாட்டுக்கு ஆபத்து. அவனை பற்றி நாம் சந்தேகப்படுவது கூட மதனனுக்கு தெரியக்கூடாது. அவனை விட்டு வைத்தால் தான் புலிகேசின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு நம்மால் அவனை வெற்றி பெற முடியும். யாரையும் காணோமே, எப்படியோ செய்தி தெரிந்து வேற இடத்துக்கு மாறிவிட்டார். ஏமாற்றி விட்டாள். சங்கையை கொண்டு போய் நரசிம்மனிடம் ஒப்படைத்து அவளை சரியானபடி தண்டிக்க வேண்டும். சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் இன்னைக்கு ஒரு யோஜனை. என்ன? சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் வரும்போது அரசனை கொலை செய்துட்டான். அவள் பக்கத்திலே இருக்கும். அரசனை கொலை செஞ்சுட்டு அந்த குற்றத்தை சோழகுமாரி மேலே சுமத்திடுவோம். ஆளுகளோட தயாரா? சரி. தங்களுக்கு இருக்கும் ராஜகாரியங்களுக்கு இடையே நான் வேறு தொல்லை கொடுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அழைத்த காரணம் என்னவோ? அன்றைக்கு ஆத்திரத்தில் உடைத்து விட்டு போனீர்களே, அழகான நாற்காலி, அதற்கு நஷ்டஈடு கேட்கத்தான் என்று உங்களை அழைக்கிறேன். ஓ, நானும் அதுக்காகத்தான் வந்தேன். இதோ நஷ்டஈடு கிடையாது. அன்போடு அளித்த பொருளை திருப்பி தரலாமா? அதுவும் கணையாளி அன்புடன் அளித்ததா? யார் யாருக்கு அளித்தது? நான் அளித்தேன் ஒரு சிற்பிக்கு. சிற்பிக்கா? யாரா?
பொங்கியோட உடம்புல பொங்கியோட உடம்புல என்னை மன்னித்து விடுங்கள் சோழகுமாரி. ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் முடிவும் சேர்ந்தே பிறக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? கண்ணி வைத்து பறவைகளை கொள்வது போல என்னை வைத்து உங்களை கொள்வதற்கு சூழ்ச்சி நடக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும் சோழகுமாரி. உடலை விட்டு உயிர் பிரிவதுதானே மரணம். உயிர் நீ, நான் உடல். புரிகிறதா சோழகுமாரி? பாசவரை பின்ன மாட்டாள் சோழகுமாரி. பல்லவனுக்கு நாசவரை பின்னுவதற்கே நான் அவளை அனுப்பியிருக்கிறேன். அப்படியானால் நான் கண்டது காதல் காட்சி அல்ல, காஞ்சி மன்னனை அடிமைப்படுத்தும் சாகச கட்டம். பூவிக்ரமா, நரசிம்மனுக்கும் சோழகுமாரிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி கூட தேசமெங்கும் தீப்பொறி போல பரவ வேண்டும். அந்த செய்தி பரவினால் பல்லவனுக்கு பெண் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளிடக்கரை மன்னர் முத்தரைய பல்லவனின் எதிரியாக மாறுவார். காஞ்சிபுரம் தன் பலமான கைகளில் ஒன்றை இழக்கும். எந்த கை போனாலும் சொந்த கையில் வாழுமே. அந்த கையை முறிக்கத்தானே நீயும் சோழகுமாரி இருக்கிறீர்கள். இதோ பார்ப்பு விக்ரமா, திருமண குழப்பம். திருநாவுக்கரசருக்கும் திருமிழிசை ஆழ்வாருக்கும் சைவ வைணவ குழப்பம், சமண பௌத்த மத குழப்பம். இப்படி நாடெங்கும் குழப்பம் குழப்பம் குழப்பம், கோட்டைக்குள்ளேயே குத்துவிட்டு. அதுவே நாம் நுழைவதற்கு நல்ல நேரம். என்ன, இந்த குழப்பங்களை உண்டாக்க முடியுமா உன்னால்? முடியாது என்ற வார்த்தை அழித்து விட்டு பிறந்தவன் நான். அரசே, காஞ்சிபுரத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். உங்கள் கால்கள் எடுத்து வைக்கும் முதலடி பல்லவனின் மணிமுடியில். சபாஷ் குவிக்கிரமா, சபாஷ். பல்லவ நாட்டில் மதப்பூசலம், எம்மதமும் சம்மதமே என நாடாளும் நரசிம்மவர்மன் திருநகரில் சமய போராட்டமா? அன்பர்களே, இவரை பார்க்கையில் சான்றோராக தெரியவில்லை. இவர் நமது மடத்தில் தங்குவதென்பது நல்லதல்ல. அம்பி, இடத்தில் அன்புக்கு தார் இடம், அம்புக்கு பார். உன்னோடி சிந்தும் புத்தர் முகத்தை பார். அன்புள்ளவர்களே, இவன் புத்தரின் விரோதி, பித்தனின் தோழன். இருந்தால் புத்தவகார் களங்கமடையும். அம்பி, நீயே வெளியேறியும். ஏனைய ஆயிரம் வேதங்கள், அல்லல்கள், அமளிகள், அவரவர் மதத்தை அவரவர் போற்றி புகழ்வதுதானே. இதற்காக மற்றவர் மதங்களில் தலையிட்டு மண்டையை பிளந்து கொள்வது. தங்கையை கொண்டு போய் நீ நரசிம்மனிடம் ஒப்படைத்ததும் அவனோடு நீ காதல் கீதம் பாடியதும் அத்தனையும் தவறு என்று எண்ணினேன். ஆனால் அதுதான் சரியான ராஜதந்திரம் என்று புலிகேசி சொன்னார். அப்பா அப்பா, இந்த பெண்கள் சாகசத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஸ்ரீ சாகசம்னா சாமான்யமா? அது சரி, ஸ்ரீ பாம்பு சத்தல்ல வருது பாத்தீங்களாமா? நம்மள எல்லாம் பாம்புங்கிறத. பாம்பு பல்லு பட்டாதான் விஷம், பார்த்தாவே விஷம். பொறுமையை சோதிக்காரு. குடும்பாளூர் வேந்தர், கொள்ளிடக்கரை முத்தரையர், உறையூர் சோழர், மூவரும் தங்களை காண வருகிறார். என்ன கனவா? வர வேண்டும், வர வேண்டும். ஒரே ஆச்சரியமா இருக்கிறது, மூவரும் ஒரே சமயத்தில். பரஞ்சோதி, மிக அவசரமான செய்தி. என்ன? கொள்ளிடக்கரை முத்திரையர் கொதித்து போயிருக்கிறார். அதை முறையிடவே உறையூர் சோழர் வந்திருக்கிறார். நானும் என் மகன் சமரபிரமணும் கூட அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். விஷயம் என்ன, விவரமாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேனே, முத்திரையர் பெண் பத்தரை வாற்ற தங்கம், அவளை பல்லவ மன்னருக்கு மனமுடிக்க பல நாளாக காத்துக் கொண்டிருக்கிறார். இடையிலே இடியன ஒரு செய்தி, உங்கள் அரசர் வேறாட்டு சோழகுமாரி மணக்கப் போகிறாராமே. அது அது அப்படி ஒன்றும் நிச்சயமாகவில்லையே. நிச்சயமாகாவிட்டால் பரவாயில்லை. என்னை ஏமாற்றிவிட்டு பல்லவர் சோழகுமாரியை மணந்தால் அன்று முதல் கொள்ளிடக்கரைக்கும் பல்லவ நாட்டுக்கும் உள்ள நட்பு பட்டுப்போம். உறையூரின் உறவும் ஒழிந்துவிடும். குடும்பாலூரிலும் பல்லவருக்கு ஆதரவு அரும்பாது. உங்கள் நட்பை இழக்க நான் மட்டுமல்ல, நரசிம்ம பல்லவரே விரும்ப மாட்டான்.
அப்படியானால் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நானே கவனித்து நாட்குறி தரப்புகிறேன். முத்தரையர் மகளுக்கும் மகேந்திரர் மகனுக்கும் அதற்கு நான் பொறுப்பு. இளவரசே உட்காருங்க. மதவாதம், சமய வேதம், அதனால் நாட்டிலே ஏற்படுகிற அமளி. பரஞ்சோதி, இந்த விபரீதத்தை விளையாட்டாக நாம் கருதக்கூடாது. உடனே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதவாதிகளால் ஏற்படும் குழப்பம் மட்டுமல்ல, நம்மிடம் மரியாதை கொண்டிருக்கிற மன்னர்களாலும் கூட பெரும் குழப்பம் விளைய இருக்கிறது. வேந்தே, என்ன சொல்லுகிறாய்? கொள்ளிடக்கரை முத்தரையர், கொடும்பாளூர் மன்னர், உறையூர் சோழர் மூவருமே வெறுக்கிறார்கள் தங்களுக்கும் சோழகுமாரிக்கும் ஏற்பட்டுள்ள உறவை. என்ன? ஏன், நான் கூட விரும்பவில்லை. விரும்புவது? நான் அவளை, அவள் என்னை. இதை மன்னரின் தனிப்பட்ட விவகாரமாக கருதக்கூடாது. பல்லவ நாட்டின் எதிர்காலம் இந்த வேண்டாத உறவால் வேதனைக்கு ஆளாகும். இதுவரையில் எனக்கு உன் வல்லமையை காட்டியிருக்கிறாய், அறிவை ஆற்றலை காட்டியிருக்கிறாய், இப்போது உன் வயதை காட்டுகிறாய். பரஞ்சோதி, திருமணத்துக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு குடிமகனின் திருமணம் அல்லவே, கொற்றவனின் திருமணம். நாட்டின் வாழ்வு அரசனின் செங்கோலோடு இணைந்து கிடக்கிறது. உண்மை. அரசனின் செங்கோலோடு, அரசியின் தாலியோடு. என்ன சொன்னாலும் சரி, சோழகுமாரியை தாங்கள் மணப்பதால் பல்லவ நாட்டுக்கு ஆபத்துதான். நீ இருக்கும் போதா? உன் நெஞ்சில் நான் இருக்கும் போதா? ஆபத்தா? அச்சன் தவிர்த்து. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அரசே, அந்த சோழகுமாரி உங்களுக்கு ஏற்றவள் அல்ல. அவள் ஒரு சூன்யக்காரி, சூழ்ச்சிக்காரி. பேசாதே. அவள் பல்லவ நாட்டு ராணி. இல்லை, நீங்கள் அவளை மணக்க கூடாது. இந்த திருமணத்தை நான் எதிர்க்கிறேன். யார் எதிர்த்தால் என்ன? திருமணம் நடந்தே தீர். நடக்காது. அப்படி நடந்தால் எனக்கும் பூங்குழலிக்கும் உள்ள காதல் நிலைக்காது. பரஞ்சோதி, பூங்குழலி மீது நீ கொண்டுள்ளது போன்ற போலி காதல் அல்ல, நான் சோழகுமாரின் மீது கொண்டுள்ள காதல். சோழகுமாரி வந்தது முதல் நாட்டில் காட்டு தீயன கசப்பு பரவுகிறது. அமைதி காண வேண்டுமான அவளை உடனே ஊருக்கு போக சொல்லுங்கள் அண்ணா. உன் அறிவுரைதான் பாக்கி. மாலையில் சூடிய மலரை காலையில் தூக்கி எறிவது போல உன் காதலை தூக்கி எறிந்து விட்டான் பரஞ்சோதி. அவனை நினைத்து அருள் வந்தேன். போ அண்ணா. எனக்கும் இந்த அரண்மனைக்கும் பதவி பிணைப்பை தவிர பாசப்பிணைப்பு கிடையாது. என்ன சொல்லுகிறீர்கள்? தவறு செய்தது அண்ணன், தண்டனை அனுபவிப்பது தங்கையா. அத்தா, என்னை உங்கள் இதயத்தில் விடாதீர்கள். வாழ்வு தங்கம் நிகர் நாட்டின் வாழ்வு இரண்டையும் பொருட்படுத்தாத மன்னருக்கு காப்பு வழங்கும் கடுமையான தீர்ப்பு வழங்கும். நீங்கள் கைவிட்டால் எனக்கு வாழ்வில்லை, இந்த நாட்டுக்கு வேறு வழி இல்லை. யோசித்து பாருங்கள், நீங்கள் எனக்கு பதி, இந்த நாட்டு தளபதி. என்னிடம் அழுது பயனில்லை. உன் அண்ணனிடம் சென்று அழு, புலம்பு, கதறு, ஓலமிடு. உன் காதலை காப்பாற்றுவதற்கு உன் அண்ணனிடம் போராடு. அண்ணன் பிடிவாதம் உங்களுக்கு தெரியாதா? அக்கா, என்னை பாருங்கள். மூங்கில் இலை மேல் தூங்கும் பனி நீர் போல் உங்கள் தோளில் தொத்தி கிடந்தேன். என்னை புள்ளி தரையில் விடாதீர்கள் அக்கா. பொங்குழலி, பல்லவ நாட்டுக்கு அவர் செய்யும் துரோகத்துக்கு பதில் சொல்ல நான் உங்களை தியாகம் செய்தே தீர வேண்டும். விடுங்கள். அண்ணனிடம் சென்று அழு, புலம்பு, கதறு, ஓலமிடு. உன் காதலையும் என் காந்தியையும் காப்பாற்ற உன் அண்ணனிடம் போராடு. கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இரு மலர்கள்
பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் கண்ணீரில் மிதந்திடையில் இதயம் தாங்குமா கருமணியில் துயரம் கண்ட இமைகள் தோங்குமா அண்ணன் கண்ணீரில் மிதந்திடையில் இதயம் தாங்குமா வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா தங்கை வாழ்வுக்காக என் சுகத்தை கொடுக்கின்றேனம்மா ஒரு கொடியில் திருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா பிறவி என்னும் பாதையிலே உன்னுடன் வந்தேன் அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை அடைந்தேன் பிறவி என்னும் பாதையிலே உன்னுடன் வந்தேன் அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை அடைந்தேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன் நீ சிரித்திருக்கும் காட்சியிலே மனதை தேற்றுவேன் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா பூங்குழலி என் தங்கமே உனக்காக என் காதலை தியாகம் செய்யலாம் வேண்டாம் அண்ணா வேண்டாம் அல்லும் பகலும் அனுப்பொழுதும் ஓய்வின்றி அரைமோதி கொண்டிருக்கும் உங்கள் நெஞ்சத்தில் நான் வேறு ஒரு பாறையை உருட்டி விட விரும்பவில்லை அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் பூங்குழலி பரஞ்சோதி மூர்க்கமான பிடிவாதக்கார் அவன் உன்னை அறவே வெறுத்து விட்டான் பூங்குழலி அதை என்னால் தாங்கவே முடியாது பூங்குழலி நீ வாழ்வதற்காக நான் சோழகுமாரியை மறந்தே தீரும் அண்ணா வேண்டாம் வேண்டாம் எனக்காக எனது அண்ணன் தன்னுடைய காதலையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார் என்ற அந்த இன்பமே எனக்கு போதும் அந்த உற்சாகத்தில் ஏற்படும் உருவே நான் எப்படியும் அவரை அடைந்தே தீருவேன் அடைந்தே தீருவேன் பூங்குழலி அண்ணா பூங்குழலி அண்ணா அம்மா தளபதி பரஞ்சோதி தங்களை காண வந்திருக்கிறார் பரஞ்சோதியா வரச்சோ தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வேண்டும் தனியா என்ன அப்படி முக்கியமான விஷயம் பல்லவ மன்னரின் திருமண விஷயமாக
அதற்குள் உங்களிடம் சொல்லிவிட்டார. எனக்கு மட்டுமல்ல, இந்த செய்தி நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. நச்சு காற்று போல. நச்சு காற்று? இது பரவிய செய்தியின் வேகத்தை குறிப்பிடும் உதாரணமா, அல்லது பல்லவருக்கும் எனக்கும் ஏற்பட்டுள்ள உறவுக்கு நீங்கள் அளிக்கும் வியாக்கியானமா? அந்த ஆராய்ச்சி இப்போது தேவையில்லை. சோழகுமாரி, நான் உங்களை மிகவும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், எங்கள் மன்னரை தயவு செய்து மறந்து விடுங்கள். ஓ, மறந்து விடுகிறேன். அது மிக சுலபம். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? ஒன்றுமில்லை. மாமல்லபுரத்து கரையிலே மோதும் கடல் அலைகளை அடக்கி விடுங்கள். நானும் மன்னரை பற்றிய நினைவலைகளை அடக்கிக் கொள்கிறேன். கடல் அலையால் பல நாடுகள் அழிந்தது உண்டு. உங்கள் நினைவலையால் பல்லவ பூமி அழிவதை தடுப்பது என் கடமை. இப்படி எல்லாம் எதிர்ப்பு வரும் என்று நான் முன்பே சொன்னேன். அவர் கேட்கவில்லை. தளபதியாரே, அவர் கொடுத்த தைரியத்தில் இப்போது பேசுகிறேன். யார் எதிர்ப்புக்கும் எங்கள் காதல் பணிய போவதில்லை. நாடே எதிர்க்கிறது. உலகமே எதிர்க்கட்டும். சோழகுமாரி, சொல்வதை கேளுங்கள். பிரகார வார்த்தைகள் விடும்போது தானாகவே அழைத்துக் கொள்வது என் காதுகளுக்கு பழக்கமாகிவிட்ட ஒரு குணம். நான் தான் கனிவோடு கேட்கிறேன். நாடு கேட்பது மிக கடுமையாக இருக்கும். கனிவு கடுமை. விஷத்தை பாலே கொடுத்தால் என்ன, பச்சையாக கொடுத்தால் என்ன? சோழகுமாரி, நான் ஒரு போர் வீரன். சரி. இரக்கத்துக்கும் எனக்கும் வெகு தூரம். தெரியும். நாட்டுக்கும் நாட்டின் நாயகருக்கும் ஆபத்து என்றால் எதை செய்யவும் தயங்க மாட்டேன். தெரியும். எச்சரிக்கிறேன் சோழகுமாரி, நான் சொன்னபடி கேட்காவிட்டால் உன்னை அழிக்கவும் தயங்க மாட்டேன். நீ எனக்கு நண்பன், இந்த நாட்டின் தளபதி. ஆமா, நாட்டையும் காப்பாற்ற முடியவில்லை, உங்களையும் காப்பாற்ற வழி இல்லை, பிறகேன் எனக்கு தளபதி வேலை? சோழகுமாரி, என்ன நடந்தது? அவர் மீது ஒரு குற்றமும் இல்லை. உங்களுக்கும் நாட்டுக்கும் அவர் உண்மையான விசுவாசி. நான் தான் பதட்டமாக பேசினேன். என்னை மன்னித்து விடுங்கள். கலங்காது. பல்லவ மாதாவுக்கு ஒரு பயங்கர சோதனை ஏற்பட போகிறது. சபாஷ் பூ விக்ரமா, சபாஷ். பரஞ்சோதி பதவி துறந்தது. அது பல்லவ நாட்டின் பாதி பலத்தை குறைத்து விட்டது. அது மட்டுமா, பல்லவன் சோழகுமார் திருமணத்தை காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஒரு எறும்பு கூட ஒத்துக்கொள்ள. கலிங்கா, மௌனி, காலசூரி, காஞ்சிபுரம் கோட்டையை முற்றுகையிட நரசிம்மனுக்கு விலங்குபாட்டு. இதைவிட அரிய சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கப் போகிறது? இப்போதே ஓலை அனுப்புகிறேன். கப்பும் கட்டு, இல்லையே களத்தில் சந்திப்போம். அதுதான் இந்த ஓலையின் இறுதி எச்சரிக்கை. வாழ்க மாமன்னா. சீன யாத்திரிகர் யுவான் சாங் பவனி முடிந்து கொழு மண்டபத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். தங்களின் நீண்ட யாத்திரை பற்றி கேள்விப்பட்டு மனமகிழ்ந்தோம். பயணம் எல்லாம் எப்படி? சீனத்திற்கு பல சிறப்பான செய்திகளை சுமந்து செல்ல இந்த யாத்திரை பயன்பட்டது. இதோ நான் கண்ட தேசத்தை பற்றிய குறிப்புகள். மக்கள் அச்சமற்றவர்கள், முழுதும் நம்பத்தக்கவர்கள், புதுநல கருத்துள்ளவர்கள், கல்விக்கு பெருமதிப்பு கொடுப்பவர்கள். இந்த காஞ்சியிலேதான் தர்மபால பூசா பிறந்தார். புத்தர் பல தடவை வந்துள்ளார். இன்னும் நிறைய எழுதியிருக்கிறேன், ஓய்வாக படித்து பாருங்கள். வடதிசையில் எங்கெங்கே சென்றீர்கள்? சாளுக்கிய நாடு சென்றேன். வாதாபி புலிகேசியை கண்டேன். அங்கு ஐகோளா என்னும் இடத்தில் 5-6 ஆண்டுகளுக்கு முன் புலிகேசி செதுக்கியுள்ள ஒரு கல்வெட்டில் கூட தங்கள் தந்தை மகேந்திரவர்மனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறான் புலிகேசி? அழுக்கற்ற வெண்சாமரங்களையும் நூற்றுக்கணக்கான கொடிகளையும் பிடித்துக் கொண்டு சென்ற புலிகேசியின் படை கிளப்பிய தூசியானது எதிர்க்க வந்த மகேந்திர பல்லவனின் ஒளியை மங்கச் செய்து அவனை காஞ்சி கோட்டைக்குள் ஓடி ஒளியச் செய்தது.
பல்லவ பரம்பரைக்கு புலிகேசி ஏற்படுத்திய களங்கம். புள்ளலூர் சண்டையில் என் தந்தையிடம் தோற்றோடி புலிகேசி பொய்யை எழுத்தாக்கி செதுக்கி விட்டான். அவமானம், இழிவு. இந்த அக்கிரம செயலுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். வாழ்க மாமன்னர். என்ன? வாதாபியில் இருந்து தூதன் வந்திருக்கிறான். வாதாபியில் இருந்து தூதுவனா? அழைத்து வா. மாணவன்மா, காஞ்சி மன்னன் நரசிம்மவர்மனுக்கு சாளுக்கிய சக்கரவர்த்தி வாதாபி புலிகேசி விடுக்கும் மடல். இன்று முதல் காஞ்சிபுரம் வாதாபிக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. கப்பம் கட்ட வேண்டுமாம், கப்பம். பொய்யான கல்வெட்டுக்கு புத்தி போட்ட காலம் பார்த்திருந்தேன். அந்த நாளை புலிகேசியை குறித்து விட்டான். பல்லவ நாட்டு மாவீரர்களை உறங்கி கிடந்த போர்க்கருவிகளுக்கு வேலை வந்துவிட்டது. புறப்படுங்கள், காஞ்சியின் மானத்தை காக்க. நண்பா மாணவர்மா, இந்த போருக்கு நீதான் தளபதி. குருநாதர் நல்லா தமிழ் பேசுறாரு. அவரும் சைனாதான், நீயும் சைனாதான். தமிழ் ஒரு எழுத்து கூட தெரிய மாட்டேன்னு என்ன ஆகுது? வெடி மருந்தா? எங்க நாட்டுல இது செய்யறதுக்கு இன்னும் புத்தியே வரல. உங்க நாட்டுல இதுதான் தயார் பண்றீங்க போல இருக்கு. இது எனக்கு குடு. நான் சிற்ப வேலை செய்யறவன், பாறைய உடைக்கிறதுக்கு உதவும். அதுக்கு பதிலா யானைய தரும். என்னமோடா, இப்ப நல்ல சிநேகிதமா தான் இருக்கிறானுங்க, பின்னால என்ன ஆவானுங்களோ, என்ன செய்வானுங்களோ. தாங்கள் திருமணம் செய்து கொள்வதை உறையூர் விரும்பவில்லை. ஆகவே நமக்குள் இனி எந்த உறவும் இல்லை. உறையூர் சோழன் என்ன? ஏன் உங்கள் முகம் கருத்து விட்டது? சும்மா இரு. அரசே,
அரசே, கொள்ளிடக்கரை செந்தலை சித்தரசர் உத்தரையர் கொடுத்த முடங்கள். உத்தரையர் இவர் என்ன எழுதியிருக்க போகிறார்? தன் மகளை மணக்காமல் சோழகுமாரை திருமணம் செய்து கொண்டால் நமக்குள் நட்பு கிடையாது, உறவு கிடையாது, துணைக்கு படை கிடையாது என்று. சோழகுமாரி, படை தளபதி பரஞ்சோதி இல்லை, பக்கத்து நாட்டு துணை நீ, சொந்த நாட்டு மக்களுக்குள்ள குழப்பம், கலகம், அதிருப்தி இந்த நிலை. புலிகேசியிடம் சரண் நடந்து விடலாம் என்கிறாயா? இல்லை இல்லை, தீரம் தெரிந்த உங்கள் முகத்தை பார்த்து நான் அப்படி சொல்லவே மாட்டேன். காஞ்சிபுரத்தை காப்பாற்ற புலிகேசியை ஜெயிக்க ஒரே ஒரு சோழகுமாரி, நான் தன்னந்தனியாகவே நின்று புலிகேசி எதிர்ப்பேன். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே, நான் வருகிறேன். தைரியமா பகைவரை எதிர்ப்பதற்கு நாம் எந்த நேரமும் உண்டாராக இருக்க வேண்டும். அத்தா பாருங்க, பல்லவ நாட்டு புதிய தளபதி மானவர்மனுக்கு புலிகேசியின் ஆணைப்படி பூவிக்ரமன் வழங்கும் எச்சரிக்கை. கடலில் பிரிந்துவிட்ட உமது குழந்தை எமது கையில் இருக்கிறது. என் குழந்தையா? அதனை திரும்பி பெற எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீர் உடனடியாக பல்லவ நாட்டு தளபதி வேலையை துறந்துவிட்டு வாதாபியின் நண்பராக வேண்டும். இதனை மறுத்து போருக்கு புறப்பட்டால் மறுகணமே நீர் பெற்றெடுத்த பிள்ளை பிணமாகும். மாணவர்மா, இனி நீ காஞ்சியின் தளபதி இல்லை, சாளுக்கிய படையின் தளபதி. எங்கே குழந்தை? முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது தளபதி பதவி, பிறகு குழந்தை. புலிகேசி மன்னரே, உம்மிடம் சரணடைய வரவில்லை. நான் போர் முறை பற்றிய இலக்கணத்தை எடுத்து வைக்க வரவில்லை. நீ பெற்றெடுத்த வைரம் நாள்முனையில் இருக்கிறது. மரியாதையாக தலைவணங்கி உன் குழந்தையை காப்பாற்றிக்கொள். புலிகேசி, என் குழந்தையை விட பல்லவ மன்னர் மீது கொண்டிருக்கும் நட்பை மேலானது. நான் வருகிறேன். அவனை விட்டு விடுங்கள். மாணவர்மா, ஓபோ புத்திர சோகத்தால் அவன் போராடும் ஆற்றலையே இழந்து விடுவார். அதனால்தான் அப்பனை உயிரோடு விட்டேன். நான் விடப் போவதில்லை. எனக்கு நேரம் இல்லை. நான் வருகிறேன்.
பற்றி எனக்கு கவலை இல்லை. வெற்றியோடு திரும்புங்கள். பகைவரை பந்தாடி மகிழும் பரிலயம் போல் மரணத்தை விளையாட்டாக கருதும் மரணம் மிகுந்த மணிமங்கல கோட்டை, சூறாவளி என சுழந்து எதிர்க்கும் சூரமான கோட்டை, இன்று இது நம் எதிரிகள் கையில். ஆண்டி எல்லையின் முதற் பாதுகாப்பு தகர்க்கப்பட்டுவிட்டது. மாணவர்மா, நீ உடனே மணிமங்கல கோட்டைக்கு புறப்பட்டு போ, நானும் பின்னால் வருகிறேன். அரசே, நமது குலதெய்வம் கொற்றவர்மனை வணங்கி விட்டுத்தால் ஒரு முறைக்கு போகுது நமது வழக்கம். எல்லாம் வழக்கப்படி நடக்கும். நீ புறப்படு. சரியான சமயம்தான். பகைவர்கள் பல்லவ நாட்டை பாடிக்கு மேல் பிடித்து விட்டார்கள். எல்லாம் நீ ஆடிய அரசியல் சதுரங்கத்தால் ஏற்பட்டு போயிருந்தா? மன்னர்கள், நான் மாமல்லரை காதலித்தது தவறு என்று கூறுங்கள். ஆனால் என் காதலுக்கு களங்கம் மட்டும் கற்பிக்காதீர்கள். சரி சரி, நீ வந்த விஷயம் என்ன? இன்று காஞ்சிபுரத்தை தாக்குகிற எதிரிகள் நாளை தினம் உங்களையும் உங்கள் நாட்டையும் தாக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதற்காக பல்லவருக்கு படை உதவி செய்யுங்கள். என்னை அடியோடு ஏமாற்றி என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் எனக்கு நீங்காத அவமானத்தை தேடித்தந்த நரசிம்மனுக்கு ஏற்பட போகும் வீழ்ச்சிதான் எங்களுக்கு திருப்தி, ஆறுதல், ஆனந்தம். ஐயோ, என்னால் தானே பல்லவ மன்னர் உங்க மகளை வருத்தார். என்னால் தானே அந்த திருமணம் நின்றது. என்னால் தானே உங்களுக்கும் பல்லவ நாட்டுக்கு பகை உண்டு. எல்லாம் என்னால் தானே. நான் பல்லவ மன்னரை மறந்து விடுகிறேன். உங்க மகளுக்கும் மன்னருக்கும் குறுக்கே நான் நிற்கவே மாட்டேன். அந்த திருமணத்தை நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். என் வார்த்தை நம்புங்கள். வேந்தர்கள், இனிமேல் அவர் விரோதத்தை விட்டுவிடுங்கள். பல்லவ மன்னரை பாதுகாக்க புறப்படுங்கள். பகைவனை விரட்டி அடிங்கள். புறப்படுங்கள். தயவுசெய்து புறப்படுங்கள். சரி. மன்னன் போருக்கு புறப்பட்டு விட்டான். போகும் வழியிலே கொத்தவை தெய்வத்தை வணங்க போகிறான். சரியான நேரம். மன்னன் கொத்தவை தெய்வத்தை வணங்கும் பொழுது மண்டபத்தை இடித்தவன் தலையில் தள்ளிவிட்டான். எப்படி? இதோ வெடிமருந்து வாங்கி வைத்திருக்கோமே, அதற்காவது பயன்படட்டும். அத்தா, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? அரசரிடம் கோபித்துக் கொண்டிருக்க இதுவா நேரம்? சூரமாரம் கோட்டையை பகைவர்கள் வீழ்த்தி விட்டார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகு வீட்டுக்குள் இருக்க எப்படி எத்தான் உங்களுக்கு மனம் துணிந்தது? பல்லவ நாட்டையே அழித்துவிட உன் அண்ணனின் மனம் துணிந்த பிறகு சூரமாரம் கோட்டை என்ன? சாதாரணம், சர்வசாதாரணம். அரசரே தவறு செய்தாலும் அலைக்கடலென குமுறி வரும் பகையை அழித்து விட்டு அதற்கு பிறகு அரசரது குற்றத்தை சுட்டி காட்டுவதுதான் தானே தலைவருக்கு அழகு. வேடமும் புறவியும் வேலும் வாளும் கொண்டு வருகிற படையைத்தான் பகை என்கிறாய் நீ. ஆனால் அந்த பகை ஒரு பாவையின் உருவிலே பல்லவத்தில் புகுந்து பல நாளாகிவிட்டது. அதை தடுக்க வழியில்லை. நல்லது கெட்டது உணர மன்னனுக்கு விழி இல்லை. அதனால் என் மீது பழி இல்லை. போய்விடு, போ. அத்தா, நடந்தவைகளை மறந்து விடுங்க. நாட்டுக்கு வந்திருக்கும் ஆபத்தை உணருங்க. பூசல், புகைச்சல், விரோதம், இவைகள் நிறைந்து சிதறுண்டு கிடக்கிறது. இதுதான் நேரம் என்று பள்ளம் போய் விழுகின்ற வெள்ளம் போல் எதிரிகள் வருகிறார்கள். இல்லம் தோறும், நல்லவர் உள்ளம் தோறும் நாடு காக்கும் எழுச்சி பீரிட்டு கிளம்பி விட்டது.
இந்த சமயத்தில் தாங்கள் மணிமார்பில் கவச்சமின்றி வீரம் பேசுகின்ற விழிகளிலே போர்க்கடல் இன்றி கரத்திலே வாழின்றி இருக்கலாமா? அத்தான் இருக்கலாமா? என்னை குழப்பாதே பூங்குழலி, என்னை குழப்பாதே. சூரமாரம் கோட்டை வீழ்ந்தது, மணிமங்கலம் நோக்கி மாற்றார் படையெடுப்பு, அடுத்து காஞ்சிபுரம். வீழ்ந்து விட்டால் பிறகு மன்னர் எங்கே, மரக்குடி பெருமை எங்கே, மகேந்திரவர்மர் கட்டி காத்த மானமும் புகழும் எங்கே எங்கே? போகட்டும், புகழும் மானமும் புழுதி காற்றில் பறந்தே போகட்டும். காஞ்சி வீழ்ந்தால் என்ன, பஞ்சு இருக்கிறாளே உன் அண்ணனை மகிழ்விக்க. கோட்டைகள் போனால் என்ன, அந்த போதையின் பள்ளியரை போதாது மன்னர் வாழ்வதற்கு. அத்தான் உங்கள் பதில் வெந்த புண்ணிலே வேல். வேண்டாம் வேண்டாம், பேச நேரமில்லை, புறப்படுங்கள் போருக்கு. போருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நாட்டின் தளபதியாக இல்லாவிட்டாலும் ஒரு குடிமகன் என்ற முறையில் பகைவரை விரட்டும் உணர்வு கிடையாதா உங்களுக்கு? இல்லை. பல்லவ நாட்டு மண் கொஞ்சம் கொஞ்சமாக புலிகேசியின் காலடிக்கு சொந்தமாவதை கண்டு ஆத்திரம் பிறக்கவில்லையா தங்களுக்கு? இல்லை. காஞ்சியின் கிரீடம் மண்ணில் சாய்வதை பற்றி கூட கவலை கிடையாதா? கிடையாது. நன்றி கெட்டவர், நயவஞ்சகர், நாட்டை காத்து. தங்கள் மனம் நோகும்படி, தங்கள் தன்மான உணர்வுக்கு இழுக்கு வரும்படி ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எனக்காக அழவில்லை, என் அண்ணனுக்காக அழவில்லை, இந்த நாட்டுக்காக அழுகிறேன். என் கண்டிருக்கும் மதிப்பு என் காதலரிடத்தில் கிடைக்காது என்று தெரிந்து கொண்டேன். என் இதய கோவில் ஏக தெய்வமாக இருக்கும் தங்களிடம் பெற முடியாத வரத்தை என் யாரிடம் அத்தான் பெறப்போகிறேன்? எங்கள் குலதெய்வம் கொற்றவை தெய்வம், அவளிடம் போய் கெஞ்சுகிறேன், யாதிக்கிறேன். அவளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை.
படைகள் செல்கவே
நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே தாயின் ஆணை கேட்பதற்கு தலை வணங்கும் தங்கமே தலை கொடுத்து தாயின் மானம் காத்திடுவாய் சிங்கமே சென்று வா வென்று வா வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் மூத்தமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சத்தமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் மூத்தமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் குங்குந்து தோளில் புது பலத்தை வழங்குமடா நித்தமும் சென்று வா வென்று வா நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் எதிரிகளின் கால்கள் மலர் பறிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் வீரர்களின் கைகள் சென்று வா வென்று வா வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே வாழ் போன்ற வடிவமடா அவர் ஒளிவிழியில் உலகத்தின் படிவமடா வேங்கை புலி மன்னனடா வீரர்களின் தலைவனடா அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே கள நோக்கி புறப்படடா வல்லவனே காஞ்சிபுரத்தை பிடிக்காதது மட்டுமல்ல புறங்காட்டி ஓடும் புலிகேசி மன்னரை பல்லவ படைகள் வாதாபி வரையில் துரத்த திட்டமிட்டிருக்கிறது. என்ன செய்வது? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அந்த குடும்பாளூர் உறையூர் கொள்ளடக்கரை மன்னர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள் என்றே தெரியவில்லை. இது கூடவா தெரியல, குதிரை மேல ஏறிதான் வந்திருப்பாங்க. கழுதை மேல ஏறி வந்தாங்கன்னு சொல்லுன. அதுதான் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சோழகுமாரி என்ன சொன்ன? விளக்க நேரமில்லை, உடனே வெளியே. அப்பொழுது நினைத்தேன் நீ இறுதியாக எங்களை ஏமாற்றி விட்டாய். அது இப்பதான் தெரியுதா? தாமதமான மூளை. இல்ல இல்ல, சூளை. ஓஹோ, இப்பொழுது ஒன்று கேட்டுவிடவில்லை. வாதாபி படைகள் பின்னேறி செல்வதாக எண்ணாதே. பல்லவ படைகளை வாதாபி வரையில் அழைத்துச் சென்று சுற்று முற்றுகையிட்டு படுசூரணமாக்க திட்டமிட்டிருக்கிறார் புலிகேசி மன்னர். சோழகுமாரி, உன் ஆசை காதலன் நரசிம்மனுக்கு ஒரு அழகான சமாதி கட்டி வை. வருகிறேன். வாதாபியை வளைத்து விட்டார்களா? கொட்டிக்காவலை பலப்படுத்துங்கள், பதுங்கியிருந்து தாக்குங்கள். ஜெய் வாதாபி! Thank you.
வந்தாரா? மன்னரே, என்ன மன்னரே, மன்னருக்கு என்ன கொண்டு விட்டார்களா? இனி எந்த காலத்திலே பார்க்க போகிறோம் நரசிம்ம பல்லவரை? அநியாயமாய் கொன்று விட்டார்களே. எல்லாம் இந்த சோழகுமாரியால் வந்த வினை. பல்லவ நாட்டை பாடுபடுத்திய இந்த பாதையை என்ன செய்யலாம் சொல்லுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு சொல்லுங்கள். சரியான தீர்ப்பு சொல்லுங்கள். இவளை அரசர் இறந்து விட்டதாக போய் சொன்ன இவனை விடாதீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற இந்த ஒரு காட்சியை போ, இது நான் செய்த பாக்கியம். சோழகுமாரி, எல்லாம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டு எனக்கு விடை கொடுங்கள். நான் வருகிறேன். நீ எங்கே செல்வது? நீ இந்த பல்லவ நாட்டின் பட்டத்து ராணி. அந்த தகுதிக்குரியவள் அதோ அவருடைய மகன் தான். என்ன? நான் அப்படி வாக்குறுதி கொடுத்து விட்டேன். என்னை மறந்து விடுங்கள். சோழகுமாரி, நரசிம்ம பல்லவர் மீதும் பல்லவ நாட்டின் மீதும் நீ காட்டிய உண்மை அன்பையும் அதற்காக மேற்கொண்ட தியாகச் செயலையும் நான் மதிக்கிறேன். இனிமேல் நீயும் எனக்கு ஒரு மகள் தான். அதனால் காஞ்சியின் பட்டத்தரசு நீயே தான். அரசே, என் மகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மணமக்கள் வாழ்க! அவரை ஒன்று செய்ய வேண்டும். மதன் நமது நாட்டுக்கு செய்த துரோகத்தை மறப்போம், மன்னிப்போம். அதனால் போ.